புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தப்படவில்லை என்றும் அந்த திட்டத்திற்கு தேவையான நிதி உள்ளது என்றும் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேள்வி ஒன்றுக்கு இவ்வாறு பதிலளித்தார். அதாவது குடும்ப தலைவி அரசாங்க உதவித்தொகை வழங்காத குடும்பங்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் சொல்லியிருந்தோம். அதுல வந்து திடீர்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்து, அதனால வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அங்கன்வாடி மூலமாக அதை கிளாரிட்டியா எடுத்துன்னு வர்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்துருவோம்.